நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் மீன் அவங்க ஹஸ்பண்ட் யூன்ட்டேன் நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட்ல எடுத்துகிட்டு வந்து ஹாப்பியாக சொல்ல போகிறா ஆனால் வந்துட்டு அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு இவ யார் தெரியுமா நம்ம அம்மாவையை வந்து கிட்னாப் பண்ணவ இவ தான் அவங்க பேரண்ட்ஸ் இவங்க தான் அப்படின்ற சொன்னதும் அவை ரொம்ப கோமாயிட்டு பிடிச்ச அவளை தள்ளி விட்டுட்டு அப்போ நீ வந்துட்டு வேணும்னு இவ்வளோ நாள் ஏன் கூட இருந்து ட்ராமா பண்ணிட்டு இருந்தியா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்து கொடுமைப்படுத்த சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் அப்படின்னு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்ட அழுது ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறா ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் உன்னோட தேவைக்காக நீ வந்துட்டு இங்கே வந்திருக்கியா கண்டிப்பாக உனக்கு அப்போ ஏதாச்சும் ஐடியாவோட தான் வந்திருப்பேன் உன்னோட பேரண்ட்ஸ் இப்போ ஜெயிலில் இருக்காங்க நீ வந்துட்டு இங்கே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னதும் நீ புரிஞ்சுக்கோ நான் இப்போ கன்சிவாக இருக்கேன் நீ ஏன் இப்படி என்னை பாடப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னாலுமே அவை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா உன்னோட பேரண்ட்ஸால் தான் நான் இப்படி சாகுற வரைக்கும் வீல் சேரில் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்னோட பேரண்ட்ஸ்மே ஜெயிலில் இருக்காங்க என்னோட பேபியை நான் எப்படி காப்பாற்றுவேன் நான் எப்படி இன்னசென்ட்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் வந்து கோவப்பட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறான் உன்னோட பேரண்ட்ஸால் தான் என்னோட அம்மா என் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்க வந்து ரொம்ப அடிச்சிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வந்துடுறான் முதல் நீ இவ்வளவு விடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாயில் ஏதோ ஒரு மெடிசனை போட்டு விட்டுட்டு இவளுக்கு வந்துட்டு நீ வந்து எதுவும் பண்ண வேணா இவளுக்கான வந்து பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க சில பைத்தியங்கரை அங்கே விட்டு அவளை வந்துட்டு நாங்கள் மிஸ்பிஹேவ் பண்ண வச்சு அதை எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க எங்கள் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு என் பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்களே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா அந்த ஷேங் இந்தா சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறான் அவனுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் இது வந்துட்டு நம்ம ஹீரோவோட குழந்த தான் சொல்லிட்டு பட் அவன் வந்து கன்சிவாக போய் சொல்லிட்டு அங்கே சொல்லி வச்சிருக்கான் ஸோ இந்த குடும்பத்தோட ஹையராக இவே மாறணும்னு நினைக்கிறான் அதுக்காக தான் இந்த வேலை இந்த பேபி வந்து அபர்ஷன் பண்ண வச்சலாம்னு சொல்லிட்டு இவங்க அவங்க பிரதர்ட்ட அம்மா வந்து செத்து பண்ணதுக்கு காரணம் அவதான் நீங்கள் அவ்வளோ சும்மா விடக்கூடாது எங்கள் அண்ணன் முன்னாடி அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டு அவங்க பிரதரையுமே நல்லா ஏற்றி விட்றா அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கு கண்டிப்பாக நீ கவலைப்படாத அவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான் பிறகு நம்ம ஹீரோயினங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து தள்ளுறாங்க நம்ம அவன் அங்கேயுமே போட்டு அடிச்சுட்டு ஒன்னால் தான் எங்களுக்கு இந்த நிலமை நாங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லாமல் வளர இருச்சு பாரு என்னோட அம்மாவை அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுததுமே நம்ம ஹீரோயே தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்ப எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லா இவள் போய் சொல்லிட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு இன்னமே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ஹீரோக்குமே வந்துட்டு ஹீரோயினை பிடிக்க தான் செய்யுது பட் அங்கே வெறுப்பில் வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நான் வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கேன் நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன் அது உன்னோட குழந்தைன்னு சொன்னதும் இவன் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு சிஸ்டர் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணும் போது நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலே அங்கே வந்து பிளடிங் ஆக ஆரம்பிச்சிருது அவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு என்னோட பேபி எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது குழந்தை வந்துட்டு எனக்கு தேவை கிடையாது முதல் அபாஷன் பண்ணிவிடுங்க அப்படின்றத சொல்லிடுறான் ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாத அதை என் மேலே நம்பிக்கை வை இது உன்னோட குழந்த தான் நான் இதுக்கப்புறம் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் என் குழந்தைய கொண்டு எங்கேயாச்சும் போயிடுறேன்னு சொன்னதோ அதை அப்படியே நான் ஒன்று விடுவேன் கண்டிப்பாக இதை அபார்ஷன் பண்ணி ஆகணும் முத பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினை கட்டாயப்படுத்தி எங்கள் இழுத்துட்டு போயிடுறாங்க அவள் கத்துறதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே அபார்ஷன் பண்ணியுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹீரோயின் நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது உன் குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணிட்டே இல்லை இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் உன் பக்கத்தில் இருந்தால் நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஏதாச்சும் ஏதாச்சும் பாவம் பண்ணவளாயிருவேன் நான் என் வாழ்க்கையில் பெரிய பண்ண தப்பே நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ண தான் அவங்க கத்தி எடுத்துகிட்டு கழுத்துல வச்சு குத்த போகிறா மெஹி அங்கே டாக்டர் வந்துடுறாரு ஹானன்றவர் நீ இப்படிலாம் பண்ணாதான் சொல்லும்போது நம்ம ஹீரோ உன்னோட லைஃப் எனக்கு தான் சொந்தம் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே வேணும் அவள் கத்தி வச்சு அங்கே கூத்திட்டு நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சூசைட் அட்டம் பண்ணிடுறான் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகிடுது இங்கே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நல்லா ஆகிட்டா அவனுக்கு கால்மே சரியாயிடுச்சு பட் ஹீரோயினை மறக்க முடியாமல் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு இன்டர்செட் ரேட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு லவ் இருக்கு பட் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிடுறான் அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு அவனை அப்படியே தொட்டதுமே நீனும் இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியிட்டு எங்கள் ஹக் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே எங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறான் வேற எங்கள் பார்த்தா வேற ஒரு பொண்ணு தான் அங்கே இருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ யார் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதோ நான் உன் ஒய்ஃபோட சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுக்குமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னு அவ வரலையா இவ கூட சேர்ந்து ஒன்னா இருந்தமா நம்ம கண்ணு பொண்ணுக்கு தான் அப்படி இதை தெரியுதான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது மரியாதை எங்கேருந்து போன் சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்டதுமே அவங்க சிஸ்டர் இன்னமே நீ பைத்தியம் ஆயிட்டு இருக்கிய அவன் மேலே அவள் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு காரணம் நீ ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோ அவள் உயிரோட கிடையாது அவள் செத்து போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திட்டுருக்கா உனக்கு நம்ம அம்மா அப்பாவோட வந்துட்டு அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்து வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயின் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான் ஒன் மந்த்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறா பார்த்தா வந்துட்டு அவள் ப்ரெக்னென்ட் ஆகலை உண்மையிலேயே அன்னைக்கு வந்தது நம்ம ஹீரோயின் தான் போல் அங்கே வந்துட்டு ஆனால் வேறு ஒரு பொண்ணு அங்கே அனுப்பி வச்சிருக்கா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு குழந்தைக்காக போன் மண் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா குழந்தை வந்து கேன்சரில் அவன் தவிச்சிட்டு இருக்கான் போல ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ வரதை பார்த்துட்டு மறைஞ்சதுமே வேமா வந்து அவன் பிடிச்சி இழுத்துட்டு அவளை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி பார்க்குறான் அதுக்கப்புறம் குழந்தைக்கு போன் வேணும் வேணும் இல்லையா ஸோ வந்துட்டு அவளுமே கோஆப்ரேட் பண்ணதுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போகிற மாதிரி ஆக்ட் பண்ண அன்னைக்கு வந்துட்டு உனக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணை என் கூட இருந்துட்டு அனுப்பி வைப்பேன் அப்படியா நீ என்னை ஏன் இருக்கியா கழுத்தில் தழும்பவே காணமே உனக்கு அன்னைக்கு வந்து குத்திக்கிட்ட மாதிரி அப்போ ஆக்டிங் பண்ணியான்னு சொன்னதும் அது எல்லாம் பட் வந்துட்டு நான் வந்து பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்றத அவர் சொல்லா ஹீரோ இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா உனக்கு வந்துவிட்டு அவமே ரொம்ப லவ் அதை வந்து வெளிப்படுத்த தெரியாமல் என் பாட்டு இப்படி கோபப்பட்டுகிட்டே இருக்கான் ஹீரோயினி ஏன் நீ புரிஞ்ச மாட்ற என்னை வந்து பாடப்படுத்திட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு அங்கே வமஃப் பண்ணி இழுக்கும் நான் வந்துட்டு வர மாட்டேன் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்றது சொன்னதும் திரும்ப பொய்யா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கழுத்த பிடிச்சவங்க நினைக்கும்போது நம்ம டாக்டர் வந்து அவ உண்மைதான் அவள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்க வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத நீ வந்துட்டு முத மரியாதை எங்கே இருந்து போ அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உள்ள ஜெயில என்ன இருக்காங்க ஆனா நீ வந்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்கான்னு கேட்டது தான் என் மேல வெறுப்பாச்சு அப்படின்றது சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறா அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயி நான் இப்போ அவன் கூட போய் ஆகணும் என் குழந்தையை காப்பாற்றணும்னா எனக்கு போன்மேன் தேவைப்படுது அப்படின்ற சொன்னதுமே நம்ம டாக்டர் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆயிட்டு இருக்கு ஹீரோ வீட்டுக்கு வர்றான் பாஸ் உண்மையிலேயே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சட்ட அவன் கேட்குறான் அப்போ அவங்க சிஸ்டர் நான் இவ்வளோ சொல்லியுமே நீ வந்துட்டு அந்த ஆளுக்காக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து திட்டி விட்டுட்டு இன்னமே அவ்வளோ நினச்சி நீ உருகிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப கோவப்படுறா சொன்னால் புரிஞ்சுக்கோ நீ அவ்வளோ பேர் நம்பிக்கை வைக்காத அவன் நல்லவ கிடையாது அப்படின்றத சொல்கிறான் அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ ஜெயில் தண்டனையிலேருந்து வெளியே வர போகிறாங்க பட் அவங்க அப்பா என்ன ஜெயிலில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுருக்கு அங்கே வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் வேற காமிச்சிட்டு இருக்கார் அவங்க வந்துட்டு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு பேபியுமே இருக்கு அந்த குழந்தைக்கு தான் போன் மேன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த பேபியை பற்றி விசாரிங்கன்னு சொல்லும்போது அங்கே அவங்க சிஸ்டர் வந்துடுறான் அந்த குழந்தை வந்து அவனோடதுன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக சொல்லக்கூடாது இதை கண்டிப்பாக நீ எனக்காக பண்ணியாகணும் அப்படின்றத சொன்னதும் பட் அந்த பேபி வந்து இறந்து போயிருமே அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது கூட பேரண்ட்ஸ் இறந்து போக காரணமானவங்க குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே போமாயிருக்கா சொன்னால் இவங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா நம்ம ஹீரோயின் என்னோட பேபிக்கு வந்து போன்மேன் எப்படி வந்து கிடைக்குன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் நான் இருக்கேன் இல்லை உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் திரும்ப போனால் போனாதான் எனக்கு பேபி பிறக்குன்னு சொல்கிறா நம்ம ஹீ ஹான் வந்துட்டு தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்ருக்கேன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நீ ஏன் புரியாமல் பேசிட்ருக்கா ஒன்றால் வந்துட்டு அந்த பேபிக்கு வந்துட்டு போன்மேன் கொடுக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்ருக்கா அவளுக்கு கால் வந்துடுது இப்படி உங்கள் குழந்தைக்கு தேவையான அந்த போன் மேன் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு மீட் பண்ண வர சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட வேலை தான் நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை போய் சொல்லி வர சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னதோ உனக்கு என்ன என் குழந்தையோட உயிர் வந்து விளையாட்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ பண்ண பாவங்களுக்கு கண்டிப்பாக உன் பிள்ளை தானே வந்து தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வருது அப்போ அவங்க ஷேங் வந்துட்டு அவ்வளோ போட்டு அங்கே அடித்து தள்ளி விட்டுறான் அவர் ரொம்ப அங்கே டயர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கா அதை யோசிச்சு நீ இப்படிலாம் பண்ணாத அது உன்னோட அண்ணோட பிள்ளை தான் சொன்னதுமே அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது அவள் வந்து உண்மையிலேயே அது ஹானோட குழந்தைன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா போல் எனக்கு அதை பார்த்து எதுவுமே கவலை கிடையாது அது எப்படி போனால் எனக்கு என்னென்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பட் ஷெங்க் வந்துட்டு உண்மையே தெரியும் அது வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஹீரோட சொல்லிட்டு இருந்துமே அவன் வந்துட்டு இவன் ஹையர் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு பாடப்படுத்திட்டு இருக்கா நீ ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோமே எனக்கு உன்னை வீடியோ எடுத்து வச்சோம் பார்த்தியா அந்த பைத்தியங்க கூட சேர்ந்து அதை எல்லாத்தையுமே பப்ளிக் ஆக்கி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் எங்க மெடிசன்மே மாற்றி வச்சிருக்கான் அந்த பேபிக்கு ஸோ வந்துட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த குழந்தை சேர்த்து தான் போகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்படியாச்சும் நான் அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைக்காக திரும்ப நம்ம ஹீரோவை மீட் பண்ண போனதுமே அவங்க சிஸ்டர் திரும்ப ஹீரோயினை போட்டு அங்கே அடி ஆரம்பிச்சிடுறா என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்ப நான் தான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா அவனை வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு திரும்ப உம்மா வந்திருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நான் தான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா பிரதர் இவளுக்காக நீ வந்துட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப कोवपटिका நம்ம ஹீரோட்டாங்க வந்து கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது வந்துட்டு உங்களோட குழந்தை தான் நான் சொல்லும் போது இவ போய் சொல்லிட்ருக்கா இவளை நம்பாதீங்க அப்படின்றதே சொன்னதுமே நம்ம ஹீரோயையும் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு மண்டி போட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா தயவு செஞ்சு நீ நம்பாது உன்னோட பேபி தான் எனக்கு வந்துட்டு அபார்ஷன்லாம் பார்க்கல அப்படின்றத சொன்னதும் என்ன டெஸ்ட்டு வேணாலும் பார் அப்படின்றதையுமே சொல்லிடுறா ஸோ இவங்க சிஸ்டர் நீ வந்து ஏ மேலே நம்பிக்கை இல்லாமல் அவளை வந்து காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அங்கே கோபப்பட்டு கத்திட்டு நீ ஏன் இப்படி பைத்திய மாதிரி இருக்க முதல் வந்துட்டு பேசாமல் அமைதியார் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவங்க தராம் அசிஸ்டன்ட் பாஸ் அந்த உங்களோட பேபி தான் சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணதுமே அப்படின்னா நீ வந்து டிஎன்ஏ பார்த்துருக்கியா நீ என்ன அவளை திரும்ப உன் கூட பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹான் நீ ஃபஸ்ட்டு என் கூட கிளம்பிவா சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான் நம்ம ஹீரோ ஏன் இல்லை என்னோட பேபியை நான் காப்பாற்றி ஆகணும் நான் வரமாட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹான் நான் வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறான் செஞ்சு நீ இப்போ வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணதே எனக்கு போதும் இதுக்கு மேலே தலையிடாது அப்படின்றத சொல்கிறான் ஏன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க போல் உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு விஷயமே கிடையாது அங்கே ஹான் கேஞ்சிட்டிருக்கான் அப்போ நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும் தயவு செஞ்சு நீ பேசாமல் ஏன் வந்துட்டு நீயா வந்து ரொம்ப விளக்கி வாங்குற அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இதெல்லாம் உண்மை கிடையாது அந்த பேபி உன்னோட தான் சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே நீங்கள் வந்துட்டு பேசி முடிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து யார் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வா உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோ ஏன் வேவாங்க ஹானை விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட அங்கே வந்துட்டு போயிடுறான் நான் வந்துட்டு உன் கூட நான் வந்துட்டு என் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றத சொல்றான் அவன் பார்த்தா ரொம்ப டென்ஷன் பிடிச்சி நெரிச்சிட்டு நீ வந்து என்ன சீட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன் கேட்டதும் அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையிலேயே வந்துட்டு அந்த பேபி ஒன்னு தான் அந்த பேபிக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அவன் வந்துட்டு எப்பயுமே இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு வந்துட்டு அந்த பேபி நல்லபடியா இருந்தாலே போதும் நீ வந்துட்டு என்ன சொல்றியோ நான் அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே ஓ நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் டிக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு நீ தான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னையே இப்போ நம்ம அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதோ இப்படிலாம் பண்ணாதான் நீ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கூட அவள் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான் பிஹ்ரோயின் நான் வந்துட்டு என்னோட குழந்தைய வந்து உன்ட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கும்போது நீ அங்கிள்னு சொல்லி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது தைரியம் தான் நீ என்னோட குழந்தைய என்கிட்ட வந்து இத்தனை நல்ல பறித்து வச்சதும் இல்லாமல் இப்போ அங்கிள் வேற சி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கியா நீ அந்த பேபி ஆபரேஷன் பண்ண பார்த்தவன் தானே அப்படின்றத சொல்லிட்டுக்கா அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பேசாது அப்படின்றத அவன் ரொம்ப கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் பிறகா சிஸ்டன் பாஸ் இப்படி உங்கள் சிஸ்டர் தான் வந்து அந்த குழந்தையோட மெடிசனை பேரை மாற்றி வச்சுருக்காங்க அந்த பேபி இறந்து போகட்டும் அப்படின்றதுக்காக சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனால் நம்பவே முடியல ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம சிஸ்டரை இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது ஹீரோயினுக்குமே இப்படி தெரிஞ்சு போயிருது இப்படி பேபியோட மெடிசனை வந்து மாற்றி வச்சிருக்காங்க அதனால தான் அவனுக்கு ரொம்ப உட முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி எல்லாமே நடந்துட்டுருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் நான் இவனை லவ் பண்ணதை தவிர என்னோட லைஃப்பில் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய மீட் பண்ணலான்னு போனேன் அங்கே வந்துட்டு ஆல்ரெடி கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகிட்டு கோவப்பட்டு கத்திட்டுருக்கா கதவை எதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்க போது ஹீரோ வந்து அவளை கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே கோஆப்ரேட் பண்ணுறான்

திரும்ப ஹீரோயின்ட்ட நீ ஏன் இப்படி வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சினை இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிவிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனதுமே மொதல் நீ விலகி போ அப்படின்றத சொல்கிறான் ஆனால் ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் உண்மையிலேயே அவனுக்கு அவனுக்கு மேலே ரொம்ப லவ் தான் பட் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு கிட்டா பண்ணவங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டிருக்கு அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வர்றா உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கிறதா சொன்னதுமே அவள் பார்த்தா கோவப்பட்ட அங்கே வந்து கத்த கத்தாரிச்சிடுறான் அப்போ அங்கே ஹீரோ வந்து நீவா என் கூட பேச அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு அவளை வந்து திரும்ப வந்து மன்னித்து இந்த வீட்டில் வச்சுட்டு பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இந்த மெடிசனை கொடுத்துட்டு இது நீ பண்ண அப்படின்ற சொன்னதுமே அவள் வந்துட்டு அதை பண்ண கிடையாது பட் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலுமே வந்துட்டு அவள் குழந்தையை காப்பாற்றலை அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கணத்தில் அரைஞ்சி விடுறான் உன்னோட நெஃபியவே நீ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்ன வந்துட்டு அவளுக்காக பேசிகிட்டு இருக்கு அவள் குழந்தை எப்படி போனால் என்னன்னு சொன்னதும் அது என்னோட பிவி மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் அவள் எங்கள் கொலை பண்ணவன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருச்சேக்கா நான் வந்து அவளை இதுக்கப்புறம் எங்கேயுமே விட மாட்டேன் நான் மேரேஜ் அவளை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன் மாட்டேன்னு சொன்னதும் உன்னோட பெர்மிஷன் ஒன்று எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த ஷெங் திரும்பவுமே வந்து அவளுங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ஒன்னாக வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கா அவளுக்கு நல்லா ஏற்றி விட்டுருச்சிருக்கா அவளை இந்த வீட்டில் இருந்து அடிச்சு வாட்டி விட்டால் தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அவள் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் என்ன உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்துட்டு இந்த பேபியை வந்துட்டு சும்மா விட மாட்டார்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினா வேணுனே வந்துட்டு கையை பிடிச்சி அவ்வளோவே கீழே விழுந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணன் சட்டி நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் ஏன் இப்படி பண்ணன் சட்டி கேட்டதுமே நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னா நீ என்ன நம்ப போகிற எப்பயுமே என்னை தப்பாக தான் நான் புரிஞ்சிட்டு எல்லாமே அவ்வளோ அப்படி விழுந்துட்டு போய் சொல்லிட்டுருக்கா என்ன நீ வந்துட்டு என்னமோ இவ்வளோ வந்து மன்னிச்சிட்டியாமே அந்த பேபிக்கு மெடிசன் கொடுத்தது இவதான் தான் தெரியல அப்படின்னு நீ ஏன் மன்னிச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி பேசாத அவள் வந்துட்டு தப்பு பண்ணிட்டான் நான் வந்துட்டு அதை தெரிஞ்சுட்டு அவளை கண்டிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்றத சொன்னதும் ஓ நீ வந்துட்டு ரொம்ப நல்லவனா நான் இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய குழப்பனை ட்ரை பண்ணவேண்டா வேண்டாம் கூட <Sanye> சேர்ந்து <Sanye> 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 சுற்றி எனக்கு தெரியாது பட் நான் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் சின்ன பிள்ளையாக தான் இருந்தேன் அப்படின்றத சொல்லிடுச்சேக்கா நீ வந்துட்டு என்ன பேசினாலும் சரி நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே நீ என்ன உன்னோட அம்மாவை கொலை பண்ணவங்க உன்னோட பக்கத்துலேயே நெருங்கி வர பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது ஆனாலுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் மனசில் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டுருக்கா சிஸ்டர் திரும்பவுமே அவனை பிரெயின் வாஷ் பண்ணி பார்க்குறா பட் ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இந்த மேரேஜ் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீடியோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பண்ண வச்ச மாதிரி அங்க எடிட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கனி நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்க ரொம்ப பயந்து போயிடா இப்போ ஹான்வேர் அவளுக்கு கால் பண்ணி நீ என்னை மீட் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு என்னோட லைஃப்பில் ஏன் இவ்வளோ கவலைகள்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போனதும் செஞ்சு நீ பேசாமல் ஏன் கூட வந்துரு கண்டிப்பாக நான் குழந்தைக்கு போன்மேன் வேணுன்னு தேடி கண்டுபிடிச்சிடுவேன் நீ வந்துட்டு எப்போயுமே என் கூட இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயி நீ வந்து இப்போ வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்டை கொடுத்து இதில் காசு இருக்குது நீ வந்து பேசாமல் கிளம்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கையை டச் பண்ணுறான் அப்போ தயவு செஞ்சு பண்ணுறது நீ இப்படி பண்ணாத அவனோட ஆளுங்க எல்லாருமே சுற்றி இருக்காங்க பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க பார்த்தாங்க ஆளுங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா ஹான் எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உன்னோட பேபியை வந்து என்னோட குழந்தையாவே நான் நினைச்சி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி வந்து திடீர்னு என்னை விட்டுட்டு போக சொல்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கேட்டதுமே அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிட்டு அங்கே ஆளுங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே நீ என்ன அவனை போய் மீட் பண்ணிட்டு வந்தே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்னோட தேவைக்காக தான் போனேன்னு சொன்னதும் அவன் போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான் நான் ஒன்னு தான் லவ் பண்ணிட்டு இப்படி என் மேலே சந்தேகப்படாது அப்படின்ற சொன்னதுமே அவனுக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுமே அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவன் மைண்ட்ல என்ன நான் பேசாம அவன் கூட சேர்ந்து குழந்தைய கூட்டிட்டு அப்ராடுக்கு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்டே பார்த்தா குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹீரோயின் எப்படியாச்சும் இங்கேருந்து இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் குழந்தையோட சேர்ந்து ஹீரோட சேர்ந்துமே அவள் ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக வந்து அவனோட பர்த்டேமே இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டிருக்கு ஃபைனலாக இப்படி எல்லாமே வந்து சரியாக சொல்லிட்டு அப்போ அவன் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடான்னு சொல்லிட்டு பேபி கூப்பிட்டு வந்து போய்ட்டான் அவன் திருமகம் வந்து பார்த்தா நான் வந்துட்டு இதுக்கப்புறம் மூஞ்சிலேயும் முடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு அவள் தேடி போய்ட்டு இருக்கான் ஃபைனலாக பார்த்தா அங்கே கண்டுமே பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோ கோ வந்து போட்டு போட்டு பயங்கரமா அடிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் நீ ஏன் இப்படி இதுல அவனோட தப்பு எதுவுமே கிடையாது நான் தான் உன் கூட சேர்ந்து இருக்க பிடிக்காம அப்ராடுக்கு குழந்தைய கூட்டிட்டு போக பார்த்தேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அப்ப இத்தனை நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்து சும்மா வந்து நாடகம் நடிச்சிட்டு இருந்தியா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் அப்புறம் கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய் அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து தள்ளதுமே நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு வேமா வந்து பக்கத்தில் வந்ததும் திரும்ப என்ன ட்ராமா பண்ணிட்டுக்கா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்துடுச்சிக்கா பட் இவள் ட்ராமா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அவங்க வந்துட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுச்சுக்கா அவள் பயந்து போயிட்டு அப்படியே மயக்கமானதுமே ஹீரோ வேமாவள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் இன்னைக்கு ஹீரோ எனக்கு முழிப்பு வந்ததுமே என்னாச்சு அப்படின்றதே கேட்டதும் நீதான் தான் அன்னைக்கு வந்துட்டு என்னை இந்த மாதிரி பண்ணவேன்னு சொன்னதுமே அவன் ஹாக் பண்ணிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லாமே தெரியும் நீ தான் ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணனு சொன்னதும் ஏன் இப்படி தப்பாவே புரிஞ்சிட்டு அப்படின்றத சொல்லும் போது நான் செஞ்சு நீ வந்துட்டு ஹானை எதுவுமே பண்ணிடாத உன் கூட சந்தை நான் இருக்கணும் இல்லை அப்படின்றத அவ சொல்றா ஓ உனக்கு ஹான் மேல வந்துட்டு அவ்வளோ அக்கறையா அப்ப நீ என்னை ஹாப்பியாக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் அவளை வந்து அங்கே கிஸ் பண்ணதுமே அப்ப நீ ஹான்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொன்னதும் ஆமா அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்குமே ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுறா நம்ம ஹீரோ நம்ம நம்ம வந்துட்டு பேசாம திரும்ப வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு நான் தான் வந்து அவன் கூட நினைச்சேன் அவன் ஒன்றும் வரல அதுக்கப்புறம் தேவை என்னோட பேபியை வந்துட்டு நான் வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு அவனை என்ன கொலை பண்ணிடுவேன்னு எதுவும் நினைச்சிட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம நீ அந்த பைத்தியங்கள் எல்லாம் உள்ள விட்டு என்னை ரே பண்ண விட்டு வேண்டானே எனக்குனா தெரியாதா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப அங்கே பயந்து போய் பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்ன வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும் போது அவள் அந்த விஷயத்தை பற்றி பேசினதுமே எங்கள் தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு அங்கே வந்து பயந்து போய் இங்கே கத்துனதுமே நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலன்னு சொன்னதும் இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுது நீ ஒரு மனுஷன் நான் ஒய்ஃபு கேராச்சும் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நீ என்ன என்ன அவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா இதெல்லாம் உண்மை கிடையாது நீ வந்து வந்துட்டு பாரு நீ ட்ரக் அன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த வாசி அவங்க ஏதோ ரே பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க பட் அவங்க அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டாங்க பயந்து போயிட்டுன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிட்ட அவங்க அழுதுட்டுருக்கா பிறகு அவங்க சிஸ்டர்ட்ட அதை காமிச்சு இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் தான் எடிட் பண்ணி அனுப்பிவிட்டேன் நீ பண்ண சொன்ன மாதிரி ஆனால் வந்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டதும் மரியாதை இந்த வீடியோவை அப்போவே உன்னை டிலீட் பண்ணுன்னு சொன்னேன் நீ பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டுருக்கான் உனக்கு அவன் மேலே பாசம் பொங்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவ்வளோதான் உனக்கு மரியாதை இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நீ வந்து எங்களை ஜெயிலில் கூட பார்க்கலையாமா அப்படின்ற சொல்லி கேட்குறாங்க ஹஸ்போட குடும்பத்தை வந்து கொலை பண்ணவங்க நாங்கள் தான் நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எதுவும் கிடையாது அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது ரெண்டாவது நான் வந்து உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கல கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்த பிறகு நான் மீட் பண்ண வரேன் அப்படின்றத சொல்கிறா பட் இது எல்லாமே அவங்க சிஸ்டர் தான் பேசிகிட்டு இருக்கா அவளுக்கு உண்மையில் எதுவுமே தெரியாத போலையேன்னு சொல்லும் போது அப்ப அந்த ஷேங் இவ்வளவு நடிச்சுட்டு இருக்கா நீ நம்பாது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவங்க திரும்ப நல்லா ஏத்தி விட ஆரம்பிச்சிடுறான் என்னே போய் அங்கே ஹானை மீட் பண்ணி நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது அவன் அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கான்னு தெரியுமா வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிச்சிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்கள நம்ம இங்கேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம் அவன் கூட சேர்ந்து அப்ராட்டுக்குன்னு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அவன் மீட் பண்ணுறதுக்காக வர வைக்க சொல்லிட்டுருக்கான் மே ஹீரோ உங்கள் ஹான் போய் மீட் பண்ணிட்டு நீ வந்து அவளை எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அவன் எனக்கு மட்டும் தான் சொந்த அவளை கண்டிப்பாக நான் வந்துட்டு என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே அங்கே ரொம்பவே டென்ஷனாக போயிடுது நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டே நான் ஹானை எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்குமே ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக லைஃப்பை வாழலாம்னு சொல்லிட்டு தோணுது நம்ம ஹீரோவுக்குமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்குது ஒய்ஃப் வந்து நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளேனு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ உண்மையிலே நீ வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்டதோ ஆமாம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நியூவாக லைஃப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகிற மாதிரி இதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு திரும்ப வுமே ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க நம்ம ஹான் தான் இருக்கா என்ன வந்துட்டு அம்மா தானே இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ நீ போய் சொல்லி எனக்கு வர வச்சிருக்க அப்படின்றத சரி கேட்டதுமே நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அவன் கூட சேர்ந்து ஏன் இருந்துட்டு உன் உயிரை வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நான் உண்மையிலேயே அவன் கூட தான் இருக்க போறேன் அவன் வந்துட்டு என்னோட குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அவனை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை எப்பயும் லவ் பண்ணது கிடையாது நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் தான் சொன்னதும் நீ நீயே புரிஞ்சுக்க மாட்டேன் உனக்காக இவ்வளோ தூரத்துக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அவனுக்கு வந்து மைண்ட் வந்துவிட்டு எப்படியாச்சும் அவளை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அந்த ட்ரிங்க்ஸில் ட்ரக்க கலந்து வச்சு நீ மொதல் வந்துட்டு இங்கே வா ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம் அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ அப்படின்றது சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்துட்டு அவன் குடிக்க சொல்லிட்டுருக்கான் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றது சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பேசிகிட்டு இருக்கான் அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அப்பங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வந்ததும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ நேற்று நைட்டு அவ்வளோ ரொமான்ஸ் பேசிட்டு எல்லாமே வந்து நடிப்பா இவனை மீட் பண்றதுக்காக இந்த நாடகமா இன்னமே வந்துட்டு இவன் தான் உனக்கு லவ் சொல்லிட்டு கேட்டதும் அப்போ ஹான் நீ தேவையில்லாமல் இப்படி அவ்வளோ ஹர்ட் பண்ணி உன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்காதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வீமா போய் அங்க வந்துட்டு அவ்வளவு ஹக் பண்ணி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் நான் வந்துட்டு அவனெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணல தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன் கூட வரேன்னு சொன்னதும் அங்க நம்ம ஹான் நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ வந்து என்ன திரும்ப வந்து என்னை சீட் பண்ணிவிட்டு என்னை இடியேட் ஆகணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சண்டை வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே உன் பேச்சை கேட்க போகிறது கிடையாது நீ இப்போ உடனே என் கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் உனக்கு எப்போ தான் எம்எல்ஏ நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ட்ரிங்க்ஸை போய் குடிச்சிட்டு எப்பயுமே உனக்கு வந்துட்டு எம்எல்ஏ நம்பிக்கை கிடையாது நான் தான் வந்துட்டு அந்த குலகாரம் பொண்ணாச்சே பொண்ணாச்சு அதனால தான் என் நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா அதை பார்த்துட்டு அவன் நீ என்ன சுயநண்டவோட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னது எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறேன் வந்து உன்னை ஹேட் எல்லாம் பண்ண கிடையாது உன்னை மட்டும் தான் எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு நம்பிக்கை இல்லை அங்கே வந்துட்டு நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹானோன்னு முன்னாடியே அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹானுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாக இருது உண்மையிலே அப்போ நான் இவனை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் மனசு எங்கே உடஞ்சி போயிருது நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையுமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டிருக்கு இருக்கு உண்மையிலே இவன் நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காளா இல்லை நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டேது நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி வந்துட்டு எல்லாமே என்கிட்ட தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற சிட்ட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கேட்டதோ நீ என்ன புதுசாக வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சிட்ட எங்கள் கேட்டுட்டுருக்கும் போது உண்மையிலேயே வந்துட்டு என்னோட அம்மா தான் கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேணா நீ கேட்டு பாருன்னு கால் பண்ணுறா பட் அது ஹானோட வாய்ஸாக அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுறான் போய் சொல்கிறியா எல்லாத்தையுமே போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் அவள் ட்ரக்காக இருக்கா இல்லையா ஸோ அவங்க வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே என்ன வந்துட்டு புதுசாக ட்ராமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதோ அவள் ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு ஹீரோயின்

எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது உன் கூட சேர்ந்து நான் எப்பயுமே இருக்கணும் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன வந்து நடந்துட்டு அவள் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன நீ எதுவுமே அவனுக்கு புரியாமல் மண்டை காஞ்சி போயிருக்கான் அங்கே நம்ம ஹீரோ இதை பற்றி எல்லாமே விசாரிக்க சொல்லும் போது அங்கே ஹார்ன் வந்துவிடான் நீ தேவையில்லாமல் எதுக்காக வந்துட்டு அவள் ஃபோனை பிடிங்க வச்சேன்னு சொல்லிட்டு கேட்டதோ நீ ஆல்ரெடி அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து வச்சிருக்க நான் வந்துட்டு உன்னை சும்மா இப்படியே விட்டு வச்சிருக்கிறதே பெருசு மரியாதையோடு இருந்துக்கோ இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டான் நெக்ஸ்ட் எங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வாஸ் அவங்க அம்மாவை வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே போய் மீட் பண்ணிவிட்டு உன்னோட அம்மா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா நீ போய் பார்த்துட்டு வா பட் ஆனால் நான் அவங்களை எப்பயும் மன்னிக்க மாட்டேன் அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோ இனிமேல் ஹாப்பியாகிட்டு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா அவங்களுமே ஹாப்பியாகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கரெக்டாக ஒரு கார் வந்து ஹிட் பண்ணதில் அவங்க ரொம்ப வந்துட்டு மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டுருக்கா ஹாஸ்பிட்டலில் ஹீரோ வந்து அங்கே அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் என்னால் வந்துட்டு இத்தனை வருஷம் என்னோட அம்மா ஒரு டைம் கூட மீட் பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அங்கே வர்றாரு யார் இதை வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பர்சன் ரொம்ப ட்ரங்காக இருந்தார் பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னும் அதை பற்றி விசாரிங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு ஒரு டைம் கூட என்னம்மா அவன் மீட் பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா பிறகு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பாஸ் இதெல்லாமே பண்ணது உங்கள் சிஸ்டர் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது உங்கள் சிஸ்டரை கூப்பிட்டு இதை பற்றி கேட்டதுமே ஆமாம் நான் தான் பண்ணேன் என்னோட அம்மா கொலை பண்ணவை எப்படி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் அங்கே ஒரு கத்த ஆரம்பிச்சிடா ஹீரோக்கு வந்துட்டு சிஸ்டர் வேறு ஸோ அவளை ஜெயிலையுமே பிடிச்சவனால போட முடியலை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே பயங்கர கத்திட்டு சண்டை வந்துட்டு இருக்க அப்போ அந்த ஷேங்க அங்கே வந்து அவளோட மென்டல் கண்டிஷன் இப்போ வரைக்கும் சரியில்லை அவங்க அம்மாவை நினச்ச அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா தயவு செஞ்சு நீங்கள் பேசாமல் அவள் இருந்து விலகிடுங்க அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க என்னோடய பிரதரை விட்டு நான் விலக வில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திகிட்ருக்கா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இப்படிலாம் வந்து கோவப்பட்டு எதையும் கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறான் என் நைட்டு ஃபுல்லாக அவன்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே அவளை அங்கே சமாதானப்படுத்தி நீ முத பேசாமல் தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான் அவன் தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்தா ஆளை காணும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் அங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போய் பார்த்தா அங்கே வந்து குழந்தையோட தான் அவங்க வந்துட்டு இருந்துச்சுக்கா அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு நீ ஏன் இங்கே இருக்க வா ரூமுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுடுச்சுக்கா உங்கள் சிஸ்டர் கூப்பிட்டதுமே ஹீரோ போறான் என்னாச்சு அப்படின்றத கேட்டது அதுவும் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க பிரதர்னு சொல்லிட்டு அவ மன்னிப்பெல்லாம் கேட்குறா எல்லாத்தாச்சும் எங்களோடய வேலை தான் ஸ்டே ஹீரோயின்னு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு வர்றா உண்மை ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு பட் அவர் சொல்ல மாட்டார் இங்கே அசிஸ்டன்ட்டையுமே என்னோடய அம்மாவை கிட் பண்ணது யாரை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருமே எந்த உண்மைகளையுமே சொல்ல மாட்டார் நம்ம ஹீரோவுமே அவங்க அப்பாவை தான் போய் மீட் பண்ணிகிட்ருக்கான் உண்மையெல்லாம் வந்துட்டு சொல்ல கேட்குறான் பட் அவங்க வந்துட்டு எந்த விஷயத்தையுமே அங்கே வந்துட்டு சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை

நடந்துட்டு நீ ரூம் குவான் சட்டை வாங்கி கூட்டிட்டு போறான் அங்கேயுமே போயிட்டு பயங்கர சண்டை வந்துட்டு இருக்கு உன்னோட சிஸ்டர் நீ வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் தயவு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றது சொல்லும்போது போது அங்க அவ ரொம்ப கோவப்பட்டு இருக்கா அப்ப மத்தவங்களோட ஃபீலிங்ஸ பத்தி உனக்கு கவலை கிடையாது உங்க குடும்பம் மட்டும் உனக்கு பெருசா போச்சு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்க வாக்குவாதம் தான் வந்துட்டு நான் உன் கூட இருக்க விரும்பல நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறேன் குழந்தைய கூட்டிட்டுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்றான் நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உன ஹக் பண்ணிட்டு நானுமே உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் பட் வந்து சுச்சுவேஷன் எதுவுமே சரியில்லாமல் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டு நெக்ஸ்ட் டே பேபியோட அவள் பேசிகிட்ருக்கும்போது அப்போ தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு இப்போ உடம்புலாம் சரியாயிருச்சு போன் மேன் அவர் தான் கொடுத்தாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டிருக்கு நம்ம ஹீரோ அப்போ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப அவங்க குழந்தையோட தூக்கிட்டு இருக்கும்போது அவள் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்ணி தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோ என் ஆரம்பத்திலேருந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்க அப்போ நீ குழந்தைக்கு போன் மேன் கொடுத்து காப்பாற்றிருக்கா அதையுமே என்ட்டருந்து மறைச்சிருக்க ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையோட போய் ஒன்றா இருந்து அவனை கவனிச்சிருக்கேன் சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கா ஹீரோயினு திரும்ப அவங்க சிஸ்டர் மீட் பண்ணிட்டு தேவையில்லாம அவ கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அப்போ அங்க அந்த ஷெங் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சமாதானப்படுத்துறான் அவளை வந்து நல்லாவே ஏத்தி ஏற்றி விட்டுட்டு இருக்கா உனோட அம்மாவை கொலை பண்ணவே எப்படி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இதெல்லாம் காரணம் அவள் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டா அதனாலதான் அவளுக்கு உட முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னதும் இந்த ஈடியட்மே அதை நம்பிட்டு நீ என்ன என்னோட சிஸ்டரை பண்ணனு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் அவன் தான் கொலை பண்ணான் என்னோட அம்மாவை நான் எதுவுமே பண்ண கிடையாது எப்பயுமே உனக்கு வந்துட்டு என் மேலே நம்பிக்கையே கிடையாது இல்ல யார் என்ன சொன்னாலும் சரி உடனே நம்பிட்டு வந்து என்ன கேட்டுருவியான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு மனசு தாங்கவே முடியல ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா நான் சொல்கிறத நம்ம நான் அப்படிலாம் நினச்சி வந்து கேட்கல அப்படின்றத சொல்லதோ நீ அப்படி என்ன வந்து நினைச்சு பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவங்க அம்மாவோட சமாதிக்கு முன்னாடி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா என்னோட அம்மா வந்து கொலை பண்ணிட்டாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு மூணு வருஷம் தண்டனை தான் கிடச்சிருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா நம்ம ஹீரோ சாரி நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு பட் உன்னோட அப்பா வந்துட்டு நாளைக்கு வந்து வெளியே வராது நீ போய் அவரை மீட் பண்ண அப்படின்றத சொல்கிறான் ஸ்டே ஹீரோயின் அவங்க அப்பாக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்போ அவங்க அப்பா ஹாப்பியாயிட்டு வரும்போது பார்த்தா அவரையுமே அங்கே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாம் அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல அப்போ அங்கே அசிஸ்டன்டையுமே போயிட்டு அவங்க சிஸ்டர் அடிச்சிடுறா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவளையுமே கிட்னாப் பண்ணிடுறாங்க இங்கே அந்த ஷேங்கை பார்த்தா நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி அவன் அந்த கான்ட்ராக்டில் எல்லாம் சைன் பண்ணி கொடுக்க சொல்கிறான் அவன் வந்துட்டு இந்த குடும்பத்தோட ஹையர் ஆகிறதுக்கு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது இப்படி வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஷேங் நீ வந்துட்டு இப்போ பண்ணியே ஆகணும் இந்த விஷயம் எல்லாமே அப்படின்றத சொல்லிட்டு நடக்க நடக்கோத மரட்டான் ஹீரோ அப்படின்னா இருந்து எல்லா வேலையுமே பின்னாடி நீ பண்ணிட்டு அந்த பழைய புறம் தூக்கி என்னோட ஒய்ஃப் மேல போட்டேன் சொல்லி கேட்டதுமே நான் என்ன தப்பு பண்ணேன் உன்னோட ஒய்ஃப்க்கு உன் மேலே வந்துட்டு நம்பிக்கை இல்லை உனக்கு வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை இல்ல தான் இத்தனை பிரச்சனை தான் சொல்றான் நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டரை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே அதை எல்லாத்தையுமே அவங்க சிஸ்டர் கேட்டுட்டு அங்கே வந்துடுறா அப்போ ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு அவன் மேலே பழைய தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கே இருக்கா சரியான வந்துட்டு ஃப்ராடாக இருக்கா இவனை நம்பி என்னோட வாழ்க்கையை நரகமாக போச்சு என்னை ஒரு பைத்தியமாகவே ஆக்கிட்டான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத அன்னை பக்கத்தில் வான்னு சொன்னதுமே அப்பா அவன் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வயிற்றில் கத்தி வச்சு குத்திடுறா அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது நம்ம ஹீரோ நீ என்னை வந்துட்டு பண்ணி சரி நீ வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸை வந்துட்டு எதுக்காக இதில் வந்து மாட்ட வச்சு அப்படின்றத சொன்னதும் எல்லா உண்மைகளுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறான் என்னோட ஃபேமிலி வந்துட்டு எல்லாருமே அசியம் அதோடு இல்லாமல் அங்கே பேங்க்ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க பேரண்ட்ஸுமே மிரட்டினாங்க ரெண்டாவது இந்த குடும்பத்தோட ஹையர் ஆகணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவங்க கத்திய வச்சு அவங்க குத்தி எழுறான் அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்தது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ ஈ இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணி பேசினது அங்கே வந்துட்டு ரொம்பவே உள்ள லவ் பண்ணுறேன்னு சொன்னது இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ எந்த நீ நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு மயங்கி போயிடுறான் பிறகு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணதெல்லாம் வந்துட்டு அங்கே நல்லா அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு அவனுக்கு வந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்க போது தான் நம்ம ஹீரோயின் பார்த்துருக்கா நீ வந்துட்டு எதுக்காக அப்படியே என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு நான் அப்புறம் யார் பின்னாடி போய் சுற்றுவேன் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா அதை கேட்டுகிட்டே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது ஆனால் என்னால் வந்துட்டு உனக்கு எந்த ஒரு ஹாப்பியுமே லைஃப்பில் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் பட் நான் வந்துட்டு நானாகவே எழுதிக்கு வந்த ஹாப்பியெலாம்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணியிருக்கா ஸோ இதெல்லாமே அங்கே நம்ம ஹீரோக்கு நினச்சி பார்த்துட்டு கவலை ஆகிட்டுருக்கு அவள் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவள் இல்லாமல் வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணது அவளுக்கு அவன் பண்ண கொடுமைகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோ ஏன் தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ வந்து இப்போ எழுந்திரிச்சிரு குழந்தைய நீயும் வந்துட்டு எப்பயுமே என் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் அதை தான் நான் வந்து ஆசைப்பட்டுட்ருக்கேன் எல்லா விஷயமே நடந்துருச்சு நம்ம மறந்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு ஹாப்பியிட்டு அங்கே வந்துட்டு கேள்விட்டுருக்காள் என்னெல்லாம் நம்ம ஹீரோவுக்குமே முன்னிப்பு வந்துடுது நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்லான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டதுமே நீ வந்துட்டு பண்ணது தப்பு கிடையாது உன்னோட பேரண்ட்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் பண்ணிவிட்டேன் உன்னோட சிஸ்டர் மேலே எனக்கு கோவம் கிடையாது அவள் மென்டலாக ஆல்ரெடி இல் தான் அந்த ஸ்டேங் அவளை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் ஸோ நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்படியே ஹாப்பியாக வந்து இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Yeah, bye, guys.